மிஸ்டர் முருகன், நீங்க இந்த வீட்லயே தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. அதெல்லாம் இருக்குங்க. கோவிந்தசாமி, எங்க வந்த? எங்கே வந்தனா? ஐ டெல் யூ, அப்படியே ஐபால மேல தூக்கி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அந்த பிளாஸ்பேக் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அம்மா, இன்னும் பத்து நாள்ல எஸ்டேட்ல டீ போட்டலாம் திருடவன கண்டுபிடிக்கலன்னா உன்னை வாட்ச்மேன் வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்லம்மா. இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டம்மா, இந்த பொண்ணு சாமி தான் அந்த திருட. ஏண்டா ராஸ்கல், உனக்கு தான் நான் கை நிறைய சம்பளம் தர்றேனே, அப்புறம் ஏண்டா கேவலமா டீ போட்டலம் எல்லாம் திருடன? என்னமா பொல்லாத டீ போட்டலாம், நாங்க உழைச்சுதான் லட்ச லட்சமா சம்பாதிக்கீங்க, இப்படி பிசினஸ் தரமா சம்பளம் கொடுத்தா எவன் தான் திருடாம இருப்பான்? ஐயோ அம்மா, உங்ககிட்ட எப்படி பேசுறானு பாத்தீங்களா? என்னடா சொன்ன? ஐயோ அம்மா, என்ன நீங்க பட்டுன அடிச்சதுல பொட்டுல பட்டு சட்டுன்னு போயிட்டாமா? சட்டுட்டேனா? முகமெல்லாம் ப்ளூ ஆகுதுமா, இங்க நிக்காதீங்க, நீங்க போயிடுங்க, இவனை நம்ம எஸ்டேட்ல நான் புதைச்சிடுறேன். நான் வேணும்னு செய்யலடா, ஏதோ தெரியா. நான் என்ன வக்கீலா வாட்ச்மேன், என்ன கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கிற, இங்க இருந்து ஓடி போயிருமா? என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. என்ன மரியாதை? போறதுக்கு வார வார செலவுக்கு பணம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். என்னடா கிண்டலா, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? வாட் மேடம், சில்லி சில்லி கொஸ்டின் எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய பில்டிங் வச்சிருக்கீங்க. டே கோயின்சாமி, அதான் பெட்ரூம்னா ஓடி போய் உட்காந்துக்க போறேன். என்னது, நீ இங்க தங்க போறியா? பின்ன தனியா ஐலண்ட்ல எனக்கு ஒரு வீடு கட்டி தர போறீங்களா? நான் இங்கதான் தங்க போறேன். நான் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கலன்னா பொன்னுசாமி போகும்போது பத்திரிக்கையாளர்களை எல்லாம் அழைச்சு ஒரு பேட்டி கொடுக்க சொன்ன. இங்கே தங்கிக்கப்பா. யார் அந்த கிரிக்கெட் பிளேயர்? ஏய் இந்த பாரு, உன் விளையாட்டுல அவற்றை வச்சுக்காத. ஏ ஆமா, அவர் என்னோட மேனேஜர் மிஸ்டர் மெட்ராஸ். ஹாய் மிஸ்டர் மெட்ராஸ். ஹலோ மிஸ்டர் மெட்ராஸ், ஐ அம் மிஸ்டர் ஊட்டி, கிளாட் டு மீட் யூ. மிஸ்டர் முருகன், அம்மா என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பக்கத்திலே வாடகை வீடு எடுத்து தங்கிக்கிறேன். எதுக்கு? கை நிறைய சம்பளம் கொடுக்க போறீங்க, எதுக்கு வீண் சிரமம்? வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம். வீட் யூ ஹேர், வாட் ஆர் யூ சேயிங்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? நீ தனியாவே தங்கிப்பா, நமக்கு இது கட்டுப்படியாகாது. யாரு இவரு? சொந்தம்தான், ஆனா ஒரு மாதிரி. நீ பாப்பா, நீ போ. அதான் ஒரு ரூம் போ. பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி, என்னடா வர்றதுக்குள்ள பச்சை புல்ல தின்னுட்டு இருக்க? கொஞ்சம் வலிச்சது, அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்படியா? இந்த இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு, இதுல சிக்கன் பிரியாணி இருக்கு. இந்த பாரு ரம், இது எல்லாம் வச்சிட்டு உள்ளேயே கிட வெளியே தலை காட்டிடாது. என்ன ரம்மு பம்பு காய்ச்சி இல்ல? இதுவும் காய்ச்சினுதாண்டா? அது இல்ல, வெளியேடு சரக்கு காய்ச்சி காய்ச்சி. ஓ, மூஞ்சிக்கு ஊறுகாயும் சாராயும் தாண்டா கரெக்ட். ஒளிஞ்சு போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்படா. எனக்கு என்ன, நான் தம்மா முடி போய் நிக்கிறேன். டே டே டே, நீ அங்க வந்துடாதரா, நான் ட்ரை பண்றேன்டா. ட்ரை பண்ணாதுங்க, ட்ரை பண்ணுங்க. எதை? எனக்கு இந்த தரையில் நடக்கிற ஆடு கோழி வாத்து இதெல்லாம் சாப்பிட்டு சலிஞ்சு போச்சு. இந்த வானத்துல பறக்குது, அதை புடிச்சு கொண்டாங்க. டேய் குருமுட்டு, அது பிளைட், அது எப்படி கையில புடிக்கிறது? நான் அதை சொல்லல, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வானத்துல பறக்குது பறந்து, அந்த பிரியாணி கழுகு குருமா வேணும். ஓ, நீ அவ்வளவு மேல போயிட்டியா? அனுப்புறேன். அம்மா, முருகன் அவன் நினைச்ச மாதிரியே நம்ம எதிர்த்த வீட்டு துடிக்கிற கோவிந்தராஜ வீட்டை புடிச்சு 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸே கொடுத்துட்டான். ஓசியில இடம் கிடைச்சா ஒட்டிக்கிறவங்களுக்கு மத்தியில தம் பணத்திலேயே வாடகை கொடுத்து தங்குறவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாம் சரிதாமா, அவன் பாக்குறதுக்கு ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறான், ஆனா குணத்துல ரொம்ப சாதுவா இருக்கிறான். இவன் எப்படி அந்த திருத்தணியை அடிச்சு நமக்கு அந்த இடத்த வாங்கி கொடுக்க போறான், ஒன்னும் புரியலையே. சே, உனக்கு எப்பதான் புரிஞ்சது, ஒரு உண்மையான திறமசாலி எப்பவும் தன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், எதையும் வெளிப்படையா காட்டிக்கவும் மாட்டான். அவனோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். அவன் பெரிய புத்திசாலி, அறிவாளி, நல்ல ஞாபக சக்தி உள்ளவன், கார் ஓட்டுவான், குதிரை ஓட்டுவான், நல்லா சண்டை போடுவான். இன்ன என்ன வேணும் உனக்கு? ஓ, என்னாச்சு? ஏன் பயப்படுற? இதான் கராத்தே, இப்ப செங்கல கட் பண்ற மாதிரி. சரி. ஓ,
உங்களை பார்த்தா கராட்டைக்கார மாதிரியே தெரியல. தெரியாதுமா, இந்த மிஸ்டர் மெட்ராஸ் மாதிரி ஆளுங்க தான் போட்டோல எடுத்து வச்சுப்பாங்க. நாங்க எல்லாம் உண்மையான திறமைசாரிங்க, வெளியில காட்டிக்க மாட்டோம். என்ன நாய கூப்பிடுறியா? என்ன சைனாவில காஞ்சி கிச்சி கூப்பிட்டாரு, நான் தான் கிளைமேட் சரியில்லைன்னு வரமாட்டேன்ட்டேன். ஜப்பான்ல நிக்கிமோ நிக்காதோ பிளாக் பெல்ட் தரேன்னு கூப்பிட்டாங்க. ஆனா போங்கடா, பிளாக் பெல்ட் ஆகுது ரெட் பெல்ட் ஆகுது, நான் எப்ப வேணாலும் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டேன். ஆர்மி, நேவி, ஏர்போர்ட், சிட்டி போலீஸ், ரிசர்வ் போலீஸ், மப்சல் போலீஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்க, நான் தான் நோ சான்ஸ் அப்படின்ட்டேன். என்னங்க கல்ல பறக்குது? அவ்வளவுதான் மிஸ்டர் மெட்ராஸ். அப்பா தப்பிச்சண்டா, இல்லைன்னா தர்மோகோல் காட்டி கொடுத்துருக்கோம். ஹாய் மிஸ்டர் மெட்ராஸ், என்ன கார்ல கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வந்துரு. உங்களை காலேஜ்ல கொண்டு போய் விடுறதுக்கு நான் ஒண்ணும் டிரைவர் இல்ல, உங்க பாட்டிக்கு மேனேஜரா வந்திருக்கேன். மேனேஜரா இருந்தா கார் ஓட்ட மாட்டீங்களா? டிரைவர்னா என்ன அவ்வளவு கேவலமா? டிரைவர் இல்லன்னா டிரைவரா இருக்கணும், பர்ச்சேசிங் பண்ண போறதுக்கு ஆள் இல்லன்னா சர்வெண்டா இருக்கணும், எலக்ட்ரிக் பில்லு டெலிபோன் பில்லு கட்டுறதுக்கு பாய் இல்லன்னா பாயா இருக்கணும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்றவனுக்கு பேர் தான் யா மேனேஜர். கார் ஓட்ட தெரியலனா ஒத்துக்க, சும்மா இந்த புருடா ஓடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா நான் முயற்சி பண்றேன்னா, அப்படி இல்லன்னா பாதியில இருந்து நீங்களே ஓட்டுங்கண்ணா. பாதி வழியில என்ன, எப்படி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீல் இல்லையா? அது எப்படி வேணாலும் வச்சுங்க. நான் வாங்கண்ணா. வாங்க ஓப்பா போ. என்ன மிஸ்டர் மெட்ராஸோ? வாங்க ஓபன் தி டோர். உட்காருங்க. லாக் தி டோர். ஏய் பாத்து ஓட்டே. கிழிஞ்சது வண்டி எடுக்கும் போதே தகராறா? இந்த வேகத்துல போனா உடம்பு அங்கங்க புடிச்சுக்கும்பா. பாத்து வெளியே போ. உனக்கு வேண்டதுல இருந்து ஆஞ்சநேயர் கோயில் போய் சுத்தி ரவுண்டான சுத்துற. வண்டி சூப்பரா ஓட்டுறீங்க, வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. தாத்தா பாட்டி எல்லாம் கண்ணுக்கு முன்னால தெரியாங்க. தெரியாம கேட்டப்பாப்பா, என் ஆத்துல எப்படி தொடக்கி வந்துருச்சு, எந்தெந்த பாத்து எங்க இருக்குன்னு தெரியல, தேடித்தா கண்டுபிடிக்கணும். வண்டி நிறுத்தப்பா. ஐயோ அப்பா, கார சைக்கிள் மாதிரி ஓட்டாதரா. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீல் ஓட்டலாம்னு சொல்லு உண்மைதான், அதுக்காக இப்படியா ஓட்டுறது? டூ வீல்ஸ் கிரேட்யா. இது நல்லா இருக்கு. நான் என்னத்தை பண்றது, ஒரு பக்கம் மேல இருக்கு ஒரு பக்கம் இது. மிஸ்டர் மெட்ராஸ் பேர் எடுத்திருக்கீங்க, மிஸ்டர் இந்தியான்னு நீங்க பேர் எடுக்க வேண்டாமா? நிறுத்துங்க சார், நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க கண்ணா, நிறுத்துங்க சாமி, நிறுத்தங்க நிறையா. அம்மா எப்பா எப்பா எப்பா, ஊட்டியில யாருக்குமே வேர்க்காது, எனக்கு வேர்த்திருச்சுப்பா, அந்த அளவுக்கு கார் ஓட்டிருக்கப்பா. இனிமே யார பத்தி அப்படி பேசக்கூடாது பேசலப்பா. அம்மா அம்மா, இனி 6 மாசத்துக்கு காரையே நினைக்கூடாது, எவனை நம்பி சைக்கிள்ல கூட ஏறக்கூடாதா? ஐயோ கண்ணு தெரியலையே. ஐயோ பாட்டி, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போகல, கட் பண்ணிருக்கான். இது தன்னால போன கரண்ட் இல்ல, வாண்டடா கட் பண்ணது. ஐயோ நீயா? ஏன் நீ பார்க்கும் போதெல்லாம் அலறீங்க? உன்னை பகல்ல பார்த்தாலே பிசாஸ் மாதிரி இருப்ப, அதுவும் ராத்திரில பார்த்தா பாதி எரிஞ்சு எரியாத போன மாதிரி இல்லடா இருப்ப. இல்லடி சரக்கா, எனக்கு ஊத்துங்க.
நான் தான் வாங்குற பணத்தை உனக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கல்ல, நீ எதுக்கு என்ன தேடி வர்ற? இங்க பாரு, நீ இனிமே தேடி வராத, உன்னை நான் தேடி வர்றேன். முயற்சி பண்றேன். இவனை எங்காவது மலை மேல இருந்து தள்ளி விட்டுறணும், இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் போயிடும். டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஊத்துங்க. பொன்னு சாமி! ஏண்டா கோவிந்த சாமி, உயிரோட இருக்கிறவனை செத்துட்டான்னு பொய் சொல்லி என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கல, இன்னையோட அவன் கணக்கு முடிச்சிடறேன், போட வழியே போடா. பொன்னு சாமியா, எங்கம்மா இருக்காங்க? ஏம்மா என்ன பயமுறுத்துறீங்க? இதோ இருக்கானேடா. அவங்கம்மா இங்க இருக்கிறான், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானேடா. உங்க கண்ணுக்கு தெரியுதுமா, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். பாருங்க, வெறும் சேர் தான்மா இருக்குது. சேர்லயே உட்கார்ந்து இருக்கானேடா. இந்த குப்பை எங்க கொண்டு போற? குப்பை எங்க கொண்டு போவாங்க? குப்பை தொட்டில கொட்டதா? பின்ன வாயிலே ஓட்டுவாங்க. அத கூட போ. இந்த வீட்ல பாட்டியில இருந்து பேட்டியில இருந்து வேலைக்காரி வரைக்கும் வாய் ஒரே மாதிரி. இந்தா இத புடி, இத கொண்டு போய் அவன் வீட்ல கொட்டு. இதோட அவன் ஓடி போயிடணும். இல்ல, தினமும் நம்ம வீட்டு குப்பைக்கு அவன் வீடுதான் தொட்டி. எடுத்துட்டு போ ஐடியாவே. ஐடியா டிப்போடா ஐடியா. தெரியல, குப்பை கொட்டுற. ஏன் வீட்டையா பூட்டின? ஏன் வீட்லயா கரண்ட் கட் பண்ணுவ? மரியாதையா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஓடி போயிடு. இல்ல, தினமும் குப்பை வரும், அதுக்கு பின்னாடி என்னென்னமோ வரும். கோயின்சாமி, சூப்பர் ஐடியா. நம்ம வீட்டு குப்பையெல்லாம் அவன் வீட்டுல கொண்டு போய் கொட்ட சொல்லியா? பாட்டி, பாட்டி வரண்டா, சோஃபா, ஹால், எல்லா இடத்துலயும் குப்பை கொட்டிட்டு வந்துட்டேன். அப்படி போடு. இன்னைக்கு வரண்டா, ஹால், நாளைக்கு ஏதாவது ராவடி பண்ணா அவன் தலைமறை கொண்டு போய் குப்பையை கொட்டு. அவன் எல்லாம் அவர் வீட்டுல போய் அடிக்கணும். அதான் அடி. என்ன டஸ்ட் ஸ்மெல்ல? வீட்டுக்குள்ள பூனை ஏதாவது செத்து கிடக்கிறான் பாருங்க. வீட்டுல ஏதாவது பூனை? அப்ப வீட்டுக்கு பேக் சைடு ஒரு ரொட்டி தான் இருந்து, அதேதான் செத்து போச்சு. உடல புடுங்குதம்மா, கிழமை ஏதாவது பெட்லயே கழிச்சு. பின்ன இவ்வளவு நாத்தத்துக்கு யார் காரணம்? நம்ம வீட்டுக்கு முன்னால குப்பலாரி வந்து நிக்குது. வாங்க, பூவல் இருக்கிற குப்பலாரி எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினா கொழுப்பு உனக்கு. உங்களை விடுவா. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வீட்டுக்கு முன்னால குப்பலாரி எல்லாம் கொண்டு நிப்பாட்டிருக்க? யார் என் வீட்டுக்குள்ள குப்பைய கொட்டினாங்களோ அவங்களே வந்து அதை கூட்டி சுத்தப்படுத்தி அதை எடுத்துட்டு வந்து அந்த லாரிக்குள்ள கொட்டணும். அப்படி இல்ல, இந்த லாரிக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வரும். இதான் இன்டர்நேஷனல். குனிஞ்சு வேலை செய், அங்கிருந்து ஆரம்பிக்கலாமே. மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தாடி. சரியான மியூசிக் போட்டு பாது. குப்பையில அடி கொண்டு அப்படிதான் எங்க வேலை. போயா, நீ போயா அந்த பக்கம். அடுத்த போராட்டம் எதுவா இருந்தாலும் நான் சந்திக்க தயார். ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்து இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். பொன்னுச்சாமின்னு சொல்லுங்க. பொன்னுச்சாமின்னு சொல்லுங்க. கோவிந்த சாமி, அப்பா நீ ரூமுக்குள்ள போய் சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டு தூங்குப்பா. இந்த டைமிங்க இப்படியே கீப் அப் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனா?
யாருமே இல்லையா? வெங்கிட போன பண்ணாடுங்க பரதேசிங்க எவ்வளவு சந்தோஷமா நான் போனேன். நாயிங்க யாரு போன்? அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போன் வந்திருக்கும்னு ஆர்மா போனா இல்லையா? ராங் நம்பரா? ஏய் அதுக்காக நீயா ஏடா போலீஸா ஐஜியா இன்ஸ்பெக்டர்னு கேக்குற? பின்ன கேட்காம எதிரில எவ்வளவு பெரிய வீடு அறிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இருந்த மனுஷன் செத்தானா பொழைச்சானாங்கிற சமாச்சாரமே தெரியல. இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வராம உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டா போன் வரு, எல்லாம் ஒரு கெஸ்ட் வச்சு அடிச்சு விடுறதா? இது பாரு, எனக்கும் அந்த எரியற வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியே போலீஸ் வந்து கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். ஓ திருவாய் மூடிக்கிட்டு சும்மா இருடா பாட்டி. உனக்கு அப்படித்தான் வேணும். நாளைக்கே போலீஸ் வந்து விசாரித்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்காக உன்னை பேத்தின்னு கூட பார்க்காம காட்டி கொடுத்துருவாங்க உங்க பாட்டி. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு ஒரு சிலை செஞ்சு நடு ரோட்ல வை. அட வாமா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தேடுவோம். எந்த பாடியில புகை வருதோ அவன் காலில் கையில் விழுந்து மன்னிப்பு கேடு. வந்துட்டா வந்துட்டா பாட்டிமா, மறுபடியும் வந்துட்டா. யார் அவனா? ஆமா அவனை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தொப்பி போட்டா ஒன்னும் போய் எம்ஜிஆர் மாதிரி இருக்கான், தொப்பி கட்டிட்டா தெய்வ மகன் சிவாஜி கணேஷ் மாதிரி இருக்கான். ஆஃப் லைட்லயே பேசுறான், ஃபுல் லைட்ல மூஞ்சிய காட்டவே மாட்டேங்கிறான். அவனை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. வாங்கம்மா தைரியமா வாங்க, இது உங்க வீடுதான். இது அவங்க வீடா? ஏப்பா இந்த அம்மாவோட சண்டை போடுறது உங்களுக்கு அளவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போறது பயந்து வெளியில ஓடி போயிட்டு இப்ப யாரோ ஒரு அம்மாவை கூட்டி வந்து இது உங்க வீடுன்னு சொல்றீங்க, அப்ப இவங்க வெளியில போகவா? இவங்க யாரோ இல்ல, இவங்கதான் இந்த வீட்டு ஐயாவோட ஒரிஜினல் முதல் மனைவி. என் புருஷனுக்கு முதல் மனைவியா? என்ன விளையாடுறீங்களா? பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் வேஷம் போடுறதா? ஏய் பணமா? என்ன பணம்? என்ன யாரு நினைச்ச? நான் உன்னோட பெரிய கோடீஸ்வரி. எனக்கு மீன் மார்க்கெட்டு எஸ்டேட்டு 25,000 ஏக்கர் நிலத்துல டிவே இருக்கு. சாபாஸ், சரியான போட்டி. நான் உன்னை இங்க நாடகம் ஆட வரல, புருஷனை பார்க்க வந்திருக்கேன். அருமையான சென்டிமென்ட். ஷட் அப். தேங்க்ஸ் மேடம். அநியாயமா வாய் பேச முடியாம இருக்கிற என் புருஷனை ஓம் புருஷன் சொன்னேன், அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ மிஸ்ஸஸ் அருணாச்சலம், இவங்க சாதாரணமா வரல, முழு ஆதாரத்தோட தான் வந்திருக்காங்க. அம்மா அலமேல அருணாச்சலம், அந்த ஃபைல கொஞ்சம் கொடுங்க. 1945 வருஷம் அக்டோபர் 14 தேதி காலை 9:43 மணிக்கு திரு அருணாச்சலம் அலமேலம்மா கழுத்துல தாலியை கட்டி இவங்களை திருமதி அலமேல அருணாச்சலமா ஆக்கிட்டாரு. கில்லாடி. இது அவங்க கல்யாண பத்திரிக்கை, இது அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ. கல்யாணம் 10 மாசத்துல ஒரு பையனும் பிறந்தான், அவரும் இங்க வந்திருக்காரு. பைசன். யார் அந்த பைசன்? இவனா? ஐயோ ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு குண்டா போடுறானுங்களே. என் புருஷன் ஏழைன்னு தெரிஞ்சுதான் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அனிமல் முடிச்சிட்டு கப்பல்ல வரும்போது கப்பல் கவந்துருச்சு. அன்னைக்கு கவந்த கப்பல் இன்னைக்கு தான் நிமிந்திருக்கு. அதுவும் எப்படி? எங்க வீட்டுக்கு மேனேஜரா வந்த இந்த தம்பி தான் என் புருஷன் போட்டோவை பார்த்துட்டு உசுரோட இருக்கிறவங்களுக்கு மாலையை போட்டிருக்கீங்களேன்னு கேட்டாங்க. நான் அதிர்ச்சியில அசந்து போயிட்டேன், சந்தோஷத்துல துள்ளி குதிச்சேன். 55 வருஷத்துக்கு அப்புறம் நெத்தியில போட்டு வச்சுக்கிட்டு என் தெய்வத்தை பாக்குறதுக்காக ஓடி ஓடி வந்தேன். எங்கே என் தெய்வம்? வேர் இஸ் மை தெய்வம்? எங்கே என் தெய்வம்? தெய்வமே தெய்வமே தெய்வமே. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கிறேன். கம்மா கர உரத்துக்கு நான் வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? முதல் வீட்லயே இருந்திருந்தா நீங்க எப்படி படுத்திருப்பீங்களா? நான் தான் உங்களை படுக்க விட்டுருப்பனா? எப்பவும் துள்ளி குதிச்சு ஓடி ஆடி திரிஞ்சுட்டு இருந்தேன், நீங்களா இப்படி ஆயிட்டீங்க? யாரு இது? எங்க பிடிச்ச? பின்னது எல்லாம் நம்ம ஏற்பாடுதான் மாமு. உயிரோட இருக்கும் போதே எங்க அம்மா செத்துட்டதா உங்க அம்மா சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியா இது? என்னங்க மறந்தே போயிட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கும் பையன் பிறந்தா.
அவன் இப்ப எவ்வளவு பெரிய ஆளாட்டான் தெரியுமா? தம்பி என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லீங்கன்னா உங்க தலையில் இருக்குதுங்களே நர, அது உண்மையிலுமே நரையா இல்ல காக்கா பேண்ட் வேலையாந்தான் பாத்துங்க. மேரேஜ் ஆகல நரம் ஏஜாச்சல் தம்பி. உங்க பேருங்கன்னா மாரி ஜென்மம். வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, கப்பல் கவுந்து பிறந்தனால எங்க அம்மா அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஏன் உங்களுக்கு கவுந்த கப்பல்ல பேர் வச்சுக்கலாமே? அது கப்பலுக்கு வச்சுட்டாங்க. டேய் மருது, மம்மி வந்து டாடிய பாருடா. டாடி என்ன ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு லைன் பேசிட்டு உள்ள ஓடிட்டே இருக்காங்க. அம்மா ஒரு மாபியா கும்பலே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குது, அதுகளுக்கு என்ன வேணுமோ உடனே செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க, இல்ல எல்லாத்தையும் முழுங்கி நம்ம முன்னாடியே ஏப்ப விட்டுருங்க. நான்சென்ஸ் மம்மி. எங்க நம்ம டாடியே? இங்க இருக்க டாடி. வா டாடி, டாடி, டாடி. இதுவா நம்ம புது டாடி? புது டாடி இல்ல, பழைய டாடி. ஆமா ஆமா, பழைய டாடி. பாத்தீங்களா, உள்ள அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. அம்மா கலரு, டாடி ஹைட். டே நீ டாடிட்ட கொஞ்சிக்கிட்டு தம்பி பெரியவங்களை அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம கூப்பிட கூடாதுப்பா. நாய்க்கு வயசாகிட்டா, அதுக்காக அண்ணனை கூப்பிட முடியுமாடா? இப்ப எதுக்காக இந்த பாட்டை போட்ட? இந்த பாட்டை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இந்த பாட்டை என் வாழ்க்கையிலயும் மறக்கவே முடியாது. அது சரி, இப்ப எதுக்கு நீ இந்த பாட்டு போட்டு கேக்குற? இந்த படத்தை பார்க்க போன தியேட்டர்ல தான் எங்க மம்மியும் டாடியும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து சீட்டு, தியேட்டர்ல ஒரே இருட்டு. திடீர்னு எங்க மம்மி கைய எங்க டாடி எமோஷன்ல புடிச்சிட்டாரு. சரி சரி வா, ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வரலாம். வர மாட்டேன், மம்மி திட்டுவாங்க. மம்மி பாடுவா, இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டானே. இவன் சிக்க மாட்டான், இவன் தூங்கும் போது தலையில கல தூக்கி போட வேண்டியது.